Hi everyone, welcome to YaguTamizhi. In this video, we are going to discuss in the language Tamil. If you want to find the same video in the English, you can find the link in the description. Hi all, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா cloud pricing model. Cloud pricing modelனா ஒண்ணுமே இல்ல. எப்படி வந்து cloud provider வந்து நம்ம கிட்ட இருந்து காசு வந்து எப்படி வந்து அவங்க வந்து calculate பண்றாங்க. இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும். Cloudனாவே நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன். இப்போ வந்து எவ்வளவு நேரம் வந்து யூஸ் பண்றோமோ அவ்வளவு நேரத்துக்கு மட்டும் நம்ம வந்து காசு கட்ட போறோம். அதான் கன்செப்ஷன் பேஸ்டு மாடல் தான் cloud. ஏன்னா சில இன்னும் கொஞ்சம் ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து அமௌண்ட் வந்து அவங்க வந்து நம்ம கிட்ட இருந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. அதை பத்தி தான் வந்து நம்ம cloud pricing மாடல்ல பார்க்க போறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபிக்ஸட் காஸ்ட் மாடல் எல்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஏன்னா cloud வந்து நம்ம வந்து மாசம் மாசம் தான் கட்ட போறோம். அதனால அது வந்து வேரியபிள். மாசம் மாசம் வந்து ஃபர்ஸ்ட் மாசம் நம்ம வந்து கன்ஸ்யூம் சர்வீஸ் யூஸ் பண்ணிருப்போம். அப்போ வந்து நம்ம வந்து அமௌண்ட் வந்து கம்மியாக தான் கட்டிருப்போம். நெக்ஸ்ட் மந்த் வந்து கொஞ்சம் அதிகமா சர்வீஸ் யூஸ் பண்ணிருப்போம். அதனால வந்து அமௌண்ட் வந்து கொஞ்சம் அதிகமா கட்டுவோம். அதனால கிளவுட் வந்து வேரியபிள் பே. ஆனா நீங்க ஆன் பிரமிசஸ் பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு காஸ்ட். ஏன்னா ஏன் அப்படி சொல்றேன்னா நாம தான் எல்லாமே வந்து இனிஷியலாவே நாம தான் எல்லாமே செட்டப் பண்ணுவோம். அதுக்காக நம்ம வந்து இனிஷியலா வந்து நம்ம அதிக அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுவோம். அதனால வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட் மாடல் சொல்றாங்க. இப்போ வந்து ஆன் பிரமிசஸ் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கிளவுட் போயிடலாம். கிளவுட் பிரைசிங் மாடலுக்கு இப்போ ஆன் பிரமிசஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு பில்டிங் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரெண்ட்டுக்கோ இல்லைன்னா நம்ம சொந்தமாக ஒரு பில்டிங்கோ கட்டணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் உள்ள சர்வர்ஸ்லாம் செட் பண்ணணும். சர்வர் ஹார்ட்வேர்லாம் வாங்கி அது சர்வராக மாற்றணும். அதுக்குலாம் என்ன பண்ணணும், நெட்ஒர்க் கனெக்ஷன் கொடுக்கணும், பவர் அப்புறம் வந்து கூலிங் சிஸ்டம் அப்புறம் கேபிள்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து இது கனெக்ட் பண்ணணும். இப்போ இது கனெக்ட் பண்ணால் இது வந்து சர்வராக ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம வந்து ஹையர் பண்ணணும் பீப்புளை. எதுக்குன்னா டூ இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பீப்புளாக ஹையர் பண்ணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நார்மலாக வந்து நம்ம கம்பெனி வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண முடியும். இப்போ இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஹார்ட்வேர் பில்டிங் நெட்ஒர்க் பவர் எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணுவோம், இனிஷியலாக வந்து அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி தான் எல்லாமே நம்ம வந்து வாங்குவோம், சொந்தமாக வாங்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஹை காஸ்ட். அதனால தான் வந்து இதை ஃபிக்ஸ்டு காஸ்ட் மாடல்னு சொல்கிறேன். இப்போ இந்த பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ட்ரெடிஷ்னல் டேட்டா சென்டர் வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட் மாடல்னு சொல்கிறாங்க. எதனாலேன்னா நம்ம இனிஷியலாக ஹார்ட்வேருக்கு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி பில்டிங்க்கு எலக்ட்ரிசிட்டிக்கு கூலிங்க்கு இன்டர்நெட்டுக்கு எல்லாத்துக்குமே. அது மட்டும் இல்லாமல் எல்லாமே செட்டப் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து எம்ப்ளாயெல்லாம் ஹையர் பண்ணணும். எதுக்குனா அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு, மெயின்டைன் தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதுக்கு வந்து நம்ம எம்ப்ளாயெல்லாம் ஹையர் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த சர்வரில் ரன் ஆகிற அப்ளிகேஷனுக்கும் சாஃப்ட்வேருக்கும் நம்ம வந்து லைசன்ஸ், அதுக்கும் நம்ம வந்து அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம். அது மாதிரி சில திங்ஸ்லாம் இருக்குது. அது எல்லாத்துக்குமே வந்து நம்ம இனிஷியலாக தான் அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம். அதனால தான் அது வந்து ஃபிக்ஸ்ட் காஸ்ட் மாடல் சொல்கிறாங்க. ஏன்னா கிளவுட் வந்து வேரியபிள் பே. அதை பற்றி கிளவுடில் வந்து எப்படிலாம் வந்து அமௌண்ட் வந்து டிஃபர் ஆகுது, எப்படி வந்து கிளவுட் ப்ராடக்ட் வந்து நம்மகிட்ட டிடெக்ட் பண்ணுறாங்க, அதை அப்படியே பார்ப்போம். இப்போ பாருங்கள், இப்போ கிளவுட் கம்ப்யூட்டிங் காஸ்ட் ஃபேக்டர்ஸ் தட் அஃபெக்ட் த காஸ்ட். ஃபர்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைசிங் பேஸ்ட் ஆன் த சர்வீசஸ். இப்போது கிளவுட் ப்ரொடர் வந்து அமௌண்ட் வந்து நம்மக்கிட்டேருந்து டிடெக்ட் பண்ணுவாங்க எப்படின்னா பேஸ்ட் ஆன் த சர்வீசஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் மிஷினுக்கு அவங்க வந்து செப்பரேட்டாக ஒரு அமௌண்ட் வச்சுருப்பாங்க. இப்போ அசூர் ஃபங்க்ஷன்ஸ்க்கு அவங்க செப்பரேட்டாக ஒரு அமௌண்ட் வச்சுருப்பாங்க. இப்போ அசூர் ஸ்டோரேஜுக்கு அவங்க வந்து டிஃப்ரெண்ட்டான அமௌண்ட். அது என்ன சொல்ல வரேன்னா இப்போ ஒவ்வொரு சர்வீஸ்க்கு தகுந்தாப்பில் அவங்க வந்து டிஃப்ரெண்ட் அமௌண்ட் வந்து நம்மக்கிட்ட வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள் ஸ்டோரேஜ் சர்வீசஸ். ஸ்டோரேஜ் சர்வீஸ்னால் ஒன்றுமே இல்லை, இது வந்து ஒரு பிளேஸ் எல்லா டேட்டாவையும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு. எக்ஸாம்பிள் இந்த ஸ்டோரேஜ் சர்வீஸில் நம்ம வீடியோ ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஆடியோவை ஸ்டோர் பண்ணிக்கலாம், இமேஜ் எவ்ரி திங் டாக்குமெண்ட் எல்லாமே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்டோரேஜ் சர்வீஸ் நம்ம வந்து வர வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு ஸ்டோரேஜ் சர்வீஸ்னா ஒன்றுமே இது வந்து ஒரு ஸ்டோரேஜ் பிளேஸ் என்ன வேணால் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டோரேஜ் சர்வீஸில் அவங்க வந்து எப்படிலாம் அமௌண்ட் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம எவ்வளோ டேட்டா ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அதை பேஸ் பண்ணி மந்த்லி நம்ம வந்து பே பண்ணும். இதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட், அதை சொல்கிறாங்க. இப்போ செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், இந்த குவான்டிட்டி அண்ட் டைப் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். ஆப்ரேஷன்ஸ்னால் ஒன்றுமே இல்லை. இப்போ இதான் ஒரு ஸ்டோரேஜ் சர்வீஸ்னால் இதில் வந்து நம்ம வந்து டேட்டா வச்சுருக்கோம். இப்போது இதில் எவ்வளோ டைம் வந்து நம்ம இந்த டேட்டாவை ரீட் பண்ணுறோம், எவ்வளோ டைம் வந்து இந்த டேட்டாவை ரைட்னா டேட்டா வந்து இன்சர்ட் பண்ணுறது இல்லைன்னா மாடிஃபை பண்ணுறது எவ்ரி திங், எவ்வளோ டைம் வந்து டேட்டா வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இல்லைன்னா டேட்டாவை டெலிட் பண்ணுறது எல்லாமே வந்து ஆப்ரேஷன் கீழே தான் வரும். இந்த ஆப்ரேஷன் பேஸ் பண்ணியும் நம்ம வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணுவோம், அதான் சொல்கிறாங்க. இப்போ தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் காஸ்ட். அதான் ஆல்ரெடி சொன்னேன், ஒரு பிளேஸ்லேருந்து ஒரு பிளேஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து அமௌண்ட் பே பண்ணும். அது மட்டும் இல்லாமல் டேட்டா ரிட்டர்ன்ஸும் அந்த பேக்கப். இப்போ ஆல்ரெடி நம்மகிட்ட ஒரு டேட்டா பேஸ் இருக்குது, சாரி ஸ்டோரேஜ் இருக்குது. இந்த டேட்டாவை வந்து நம்ம அடுத்த பிளேஸில் வந்து பேக்கப்பாக ஸ்டோர் பண்ணி வச்சு அப்போ அதுக்கும் நம்ம வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணும். அதான் சொல்கிறாங்க, ரிட்டர்ன்ஸினா பேக்கப், அதுதான் பேக்கப்க்கு வச்சிருக்கிறது. இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து அமௌண்ட் பே பண்ணும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் மிஷின். விர்ச்சுவல் மிஷின்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள், இது வந்து ஆக்டுவலாக ஃபிசிக்கல் சர்வர் மாதிரி ஆக்ட் ஆகும். கிளவுடில் நம்ம கம்பெனியில் எப்படி ஒரு சர்வர் வந்து மெயின்டைன் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம விர்ச்சுவல் மிஷின் வந்து அசூர்லேருந்து வாங்கினோம்னா அது வந்து நம்ம சர்வர் மாதிரியே ஆக்ட் ஆகும். இப்போ இதுக்கு இந்த விர்ச்சுவல் மிஷினுக்கு அவங்க வந்து எப்படிலாம் வந்து அமௌண்ட் டிடெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ ஓவரால் சிபியூ டைம், இப்போ இந்த விர்ச்சுவல் மிஷினில் இருக்கிற சிபியூ எவ்வளோ டைம் வந்து ரன் ஆயிருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து அமௌண்ட் பே பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் டைம் ஸ்பெண்ட் வித் பப்ளிக் ஐபி அட்ரஸ்.
இப்போ ஒவ்வொரு விர்ச்சுவல் மிஷினுக்கும் நம்ம ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். எதுக்கு இந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ்னா, இந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அவுட் சைட் த வேர்ல்டு பப்ளிக் இன்டர்நெட்ல கனெக்ட் பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம வந்து அசூர் நெட்ஒர்க் உள்ளே தான் யூஸ் பண்ண முடியும். எப்போ நம்ம பப்ளிக் ஐபி அட்ரஸ் கிரியேட் பண்ணுறோமோ அதை வச்சு தான் நம்ம வந்து அவுட் சைட் த இன்டர்நெட் மூலியமாக நம்ம வந்து அந்த விர்ச்சுவல் மிஷினை கனெக்ட் பண்ணுறதோ, இல்லை அந்த விர்ச்சுவல் மிஷின் மூலியமாக அவுட் சைட் த பப்ளிக் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணுறதோ எல்லாமே இந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ் மூலியமாக தான் முடியும். இப்போ நம்ம வந்து இந்த ஆக்சுவலாக எவ்வளோ டைம் வந்து இந்த பப்ளிக் ஐபி அட்ரஸை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து அமௌண்ட்டை பே பண்ணோம். அதை சொல்கிறாங்க டைம் ஸ்பெண்ட் வித் பப்ளிக் ஐபி அட்ரஸ். அண்ட் இப்போ தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் நெட்ஒர்க் டிராஃபிக். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணிட்டோம் அசூரில். இப்போ அதில் ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டோம், யூசர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ எவ்வளோ ரெக்வஸ்ட் நமக்கு வருது நம்ம விர்ச்சுவல் மிஷினுக்கு, இப்போ நம்ம விர்ச்சுவல் மிஷின்லேருந்து எவ்வளோ ரெக்வஸ்ட் வெளியே போகுது, இதை பேஸ் பண்ணியும் நம்ம வந்து அமௌண்ட் பே பண்ணும். அதை சொல்கிறாங்க இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் நெட்ஒர்க் டிராஃபிக், அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து அமௌண்ட் பே பண்ணும். இப்போ லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்க் சைஸ். ஆமாம், இப்போ நான் தான் ஆல்ரெடி சொல்கிற விர்ச்சுவல் மிஷின்னா லைக் ஃபிசிக்கல் சர்வர். அப்போனா ஒரு சர்வருக்கு ஸ்டோரேஜ் கண்டிப்பாக வேணும். இப்போ இந்த விர்ச்சுவல் மிஷினை நம்ம எவ்வளோ சைஸ் ஹார்ட் டிஸ்க் வந்து யூஸ் பண்ணுறோம், 1 TB 2 TB அதை பேஸ் பண்ணி அமௌண்ட் பே பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ஹார்ட் டிஸ்கில் நம்ம எவ்வளோ டைம் ரைட் பண்ணுறோம், வேறு எவ்வளோ டைம் ரீட் பண்ணுறோம், எல்லாமே வந்து அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து பே பண்ணுவோம். அதான் சொல்கிறாங்க இந்த லாஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், டிஸ்க் சைஸ் அண்ட் அமௌண்ட் ஆஃப் டிஸ்க் ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன், இதெல்லாம் பேஸ் பண்ணியும் நம்ம வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணணும். இதான் வந்து இது வந்து இந்த விர்ச்சுவல் மிஷினில் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து அமௌண்ட் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், பே பேஸ்ட் ஆன் டைம். ஆல்ரெடி நமக்கு தெரியும், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு சர்வீஸ் வாங்கிட்டோம், சர்வீஸ் வந்து எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ நேரத்துக்கு தான் நம்ம வந்து அமௌண்ட் வந்து பே பண்ண போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இப்போ நான் ஆல்ரெடி ஒரு விர்ச்சுவல் மிஷின் வாங்கியிருக்கேன், அதை வந்து ஒரு 1 hour யூஸ் பண்ணியிருக்கேன், அந்த 1 hourக்கு மட்டும் தான் நான் வந்து அமௌண்ட் வந்து பே பண்ண போகிறேன். அதான் சொல்கிறாங்க. இப்போ செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், அதர் இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர்ஸ் லைக் பர்ஃபார்மன்ஸ் டயர்ஸ் அண்ட் அதர் கான்ஃபிகரேஷன் ஆல்சோ அஃபெக்ட் த டைம். இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு, இப்போ இது இந்த விர்ச்சுவல் மிஷின் வந்து 8 GB ரேம்னு வச்சுக்கோங்க, இதை வந்து நான் 1 hourக்கு யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால நான் வந்து ஒரு $10 வந்து நான் பே பண்ணுறேன். இப்போ சேம் 1 hour, இப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் அதே விர்ச்சுவல் மிஷின் என்ன பண்ணுறேன்னா, ஒரு 16 GB ரேம் உள்ள விர்ச்சுவல் மிஷின் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதே சேம் 1 hourக்கு தான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் இந்த இந்த டைம் வந்து நான் வந்து $20 பே பண்ணுறேன். எதனாலனா, இதில் இருக்கிற கம்ப்யூட் பவர் வேறு, இதில் இருக்கிற கம்ப்யூட் பவர் வேறு. அதான் பர்ஃபார்மன்ஸ் டயர்னா ஒன்றுமே இல்லை, இந்த கான்ஃபிகரேஷன் ஒரு இந்த பர்ஃபார்மன்ஸ் இந்த கான்ஃபிகரேஷன் அதோட கம்ப்யூட் கெப்பாசிட்டி அதெல்லாம் தான். அதை பேஸ் பண்ணியும் நம்ம வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணும். அதான் சொல்கிறாங்க இதெல்லாம் எதுக்கெல்லாம் சூட்டபிளாக இருக்குன்னா, விர்ச்சுவல் மிஷினுக்கு அது எவ்வளோ டைம் யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எந்த டைப் ஆஃப் டயரில் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம், லோ டயரா ஹை டயரா மீடியமாக அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து எல்லாத்துக்குமே பண்ணும். ஆப் சர்வீசஸ் எஸ்கியூஎல் டேட்டா பேஸ் லோட் பேலன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்ம இதை பேஸ் பண்ணி தான் அமௌண்ட் வந்து பே பண்ணும். நெக்ஸ்ட் பாருங்கள், பே பேஸ்ட் ஆன் எக்ஸிக்யூஷன் ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து அசூரில் வந்து சில சர்வர்லெஸ் கம்ப்யூட்டிங்னு ஒன்று ப்ரொவைட் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு அசூர் ஃபங்க்ஷனு, லாஜிக் ஆப்பு, சர்வர்லெஸ் டேட்டா பேஸ், இதெல்லாம் எந்த மாதிரி ஸ்டேட்டில் இருக்கும்னா எப்போவுமே வந்து ஆஃபில் தான் இருக்கும், சடவுனில் தான் இருக்கும். எப்போலாம் நம்ம வந்து அதை கால் பண்ணுறோமோ அப்போ மட்டும் அது ஆன் ஆகி அந்த டாஸ்க் பர்டிகுலர் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எகெயின் மறுபடியும் அது வந்து சடவுன் ஆகிடும். இப்போது இந்த மாதிரி சர்வீஸ்க்குலாம் வந்து நம்ம எப்படி பே பண்ணோம்னா, எவ்வளோ டைம் வந்து அது ட்ரிகர் ஆகுது, எவ்வளோ டைம் வந்து அது ஆன் ஆகுது, அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து அமௌண்ட் பே பண்ணோம். இது இப்போ இந்த இது பார்த்திங்கன்னா இது வந்து அசூர் ஃபங்க்ஷன்ஸு. இப்போ இது வந்து எப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு அது வந்து எவ்வளோ டைம் ட்ரிகர் ஆகுது மட்டும் இல்லை, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இதுதான் வந்து அசூர் ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்க. இப்போது நான் இப்போ வந்து இதை வந்து கால் பண்ணுறேன், இது வந்து ட்ரிகர் ஆகி இது வந்து ஆன் ஆகுது, அப்புறம் இந்த பர்டிகுலர் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எகெயின் வந்து இது ஆஃப் ஆகிடுது. இதை பேஸ் பண்ணி நம்ம பே பண்ணோம். இப்போது மந்த்லி வந்து நம்ம ஒரு 100 வாட்டி இதை கால் பண்ணியிருந்தோம் வைங்க, இப்போ இந்த 100 வாட்டிக்கு நம்ம வந்து பே பண்ணணும். இது அடுத்த மாதம் நம்ம வந்து ஒரு வெறும் 20 வாட்டி தான் கால் பண்ணியிருக்கோம், அதுக்கு 20 வாட்டிக்கு மட்டும் பே பண்ணால் போதும். அது மட்டும் இல்லாமல் எப்போல்லாம் வந்து இது ட்ரிகர் ஆகுதோ, இப்போ நம்ம ஒரு டாஸ்க் கொடுத்துருப்போம், அந்த டாஸ்க்கை பேஸ் பண்ணி அதுக்கு சில கம்ப்யூட் கெப்பாசிட்டி தேவைப்படும். இப்போது ஃபஸ்ட்டு டாஸ்க்கு வந்து வெறும் 2 GB ரேம் வந்து யூஸ் பண்ணியிருக்கு, செகண்ட் டாஸ்க்கு 4 GB ரேம் யூஸ் பண்ணியிருக்கேன், இதை பேஸ் பண்ணியும் நம்ம வந்து அமௌண்ட் பே பண்ணணும். இப்போ உங்களுக்கு ஓவராலாக புரியலன்னா இது வந்து எவ்வளோ டைம் எக்ஸிக்யூட் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி நம்ம அமௌண்ட் பே பண்ணணும். இப்போ சர்வர்லெஸ் கம்ப்யூட்டிங்னா நம்ம வந்து அப்கமிங் செஷனில் பார்க்கலாம், கவலைப்படாதீங்க புரியலன்னா. இப்போ நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள், பே பேஸ்ட் ஆன் ஜிபி, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஜிபி வந்து நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்தாப்பில் பே பண்ணணும். இப்போ வந்து நம்ம 100 GB வந்து டேட்டா ஸ்டோர் பண்ணியிருக்கோம்னா அந்த 100 GB மட்டும் பே பண்ண போதும், இல்லைனா இப்போ வந்து 200 GB வந்து நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம் டேட்டானா அதுக்கு தனியாக பே பண்ணுவோம். அதான் இப்போ இதை ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியை பேஸ் பண்ணி நம்ம வந்து பே பண்ணுவோம். தான் இது வந்து எங்கெல்லாம் பேசுனா டேட்டா பேஸ் ஸ்டோரேஜில், டேட்டா பேஸில் எவ்வளோ டேட்டா ஸ்டோர் பண்ணியிருந்தோம் அதை பேஸ் பண்ணி, அதே மாதிரி ஸ்டோரேஜ் சர்வீஸ்னா
அதான் அதில் வந்து இமேஜ் எது வேணால் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸ்டோரேஜ் சர்வீஸில். இப்போ டேட்டா பேஸில் நம்ம ஒரு வெறும் அந்த டேட்டா மட்டும் தான், வெறும் நம்பர்ஸ் கேரக்டர்ஸ் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். அது எவ்வளோ சைஸ் நம்ம வந்து ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ அதை பேஸ் பண்ணி இது பண்ணுவோம். இப்போ நெட்ஒர்க் டிராஃபிக் பிட்வீன் ரீஜஸ், நெட்ஒர்க் டிராஃபிக்னா ஒன்றுமே இல்லை. இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணியிருக்கோம், அது வந்து ஈஸ்ட் யூஎஸில் இருக்குது, யூஎஸில் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விர்ச்சுவல் மிஷின் வந்து நம்ம வந்து இந்தியாவில் கிரியேட் பண்ணியிருக்கோம். இதுலேருந்து எவ்வளோ டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, எவ்வளோ ஜிபி ஆஃப் அமௌண்ட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து அமௌண்ட்டை பே பண்ணணும். இந்த ரீஜன்லேருந்து இந்த ரீஜனுக்கு எவ்வளோ வந்து டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது த்ரூ நெட்ஒர்க், அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணணும். இப்போ பாருங்கள், பே பேஸ்ட் ஆன் ஆப்ரேஷன். ஆப்ரேஷன் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எவ்வளோ டைம் வந்து ரீட் பண்ணுறோம், எவ்வளோ டைம் வந்து ரைட் பண்ணுறோம், எவ்வளோ டைம் வந்து டெலிட் பண்ணுறோம். இந்த ஆப்ரேஷன் பேஸ் பண்ணி நம்ம வந்து அமௌண்ட் பே பண்ணணும். இப்போ வந்து அவங்க வந்து எவ்வளோ ஆப்ரேஷனுக்கு ஒருக்கா வந்து அமௌண்ட் கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, காஸ்ட் பர் மில்லியன் ஆப்ரேஷன், ஒவ்வொரு மில்லியன் ஆப்ரேஷன் இதுக்கும் நம்ம பே பண்ணணும் அந்த மாதிரி இருக்கும். இது வந்து எதுக்கெல்லாம் வரும்னா, ஸ்டோரேஜ் சர்வீசஸ், காஸ்மோஸ் டிபி. காஸ்மோஸ் டிபி ஒன்றும் இல்லை, அது ஒரு டேட்டாபேஸ் சர்வீஸ் தான். இது வந்து நோ எஸ்கியூஎல் டேட்டாபேஸ் ரிலேட்டடில் வரும். ஓகேவா, இதுலேயும் நம்ம எவ்வளோ டைம் வந்து ரீட் பண்ணுறோம், ரைட் பண்ணுறோம், டெலிட் பண்ணுறோம், அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து அமௌண்ட் பே பண்ணணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் பே பேஸ்டான ஆப்ரேஷன். இப்போ நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள், அதர் பேராமீட்டர்ஸ் தட் வில் அஃபெக்ட் அவர் காஸ்ட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரீஜியன் அண்ட் லொக்கேஷன். ரீஜியன் லொக்கேஷன் கண்டிப்பாக வந்து காஸ்ட் வந்து அஃபெக்ட் பண்ணும். ரீஜன்னா ஒன்றுமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அசூரில் வந்து மோர் தென் 60+ ரீஜன் இருக்குது ஆல் ஓவர் த வேர்ல்டு. இப்போ வந்து ஒவ்வொரு ரீஜன்லேயும் அவங்க வந்து மல்டிபிள் டேட்டா சென்டர் வச்சிருப்பாங்க. ஓகேவா, இதான் வேர்ல்டுன்னு வச்சுக்கோங்க. இப்போ யூஎஸில் ஒரு யூஎஸில் 5 ரீஜன் வச்சிருப்பாங்க, இந்தியாவில் 3 ரீஜன் இருக்குது, அதே மாதிரி சைனாவில் மெஸ்ஸில் ரீஜன் இருக்குது, ஆஸ்திரேலியாவில், அது மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து 60 ரீஜன் ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து அவங்க 60 ரீஜன் வச்சுருக்காங்க. பேஸ்ட் ஆன் த ரீஜன் அவங்க வந்து அமௌண்ட் வந்து டிஃபராக வாங்குறாங்க. எதனாலனா, இப்போது யூஎஸில் பார்த்தீங்கன்னா அது டிஃப்ரெண்ட் கவர்மெண்ட் இருக்குது, அங்கே டிஃப்ரெண்ட் கரன்சி இருக்குது. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா INR கால்குலேட் பண்ணுவாங்க, இப்போ யூஎஸ்லனா டாலர். ஏன்னா அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு அவங்க வாங்குற சர்வர்ஸ் செட்டப் பண்ணுறது, பில்டிங் கட்டுறது எல்லாமே அது அவங்களுக்கு டிஃபர் ஆகும். அவங்களுக்கு இப்போ யூஎஸில் இருக்கிற அதில் இருக்கிற எம்ப்ளாய்க்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக சேலரி தரணும், அதிகமாக தரணும்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்தியாவில் இருக்கிற கம்மியாக கொடுத்தா கூட போதும், அதை பேஸ் பண்ணியும் அவங்க வந்து சர்வீஸ் ரேட்டை வந்து டிஃபர் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம யூஎஸில் ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணுறோம், இது வந்து நம்ம ஒரு மணி நேரம் யூஸ் பண்ணுறோம், அதுக்கு வந்து நம்ம $10 யூஸ் பண்ணுறோம். சேம் விர்ச்சுவல் மிஷின் வந்து நம்ம இந்தியாவிலே கிரியேட் பண்ணுறோம், அதே சேம் ஃபங்க்ஷனாலிட்டி, சேம் ரேம் கம்பெனி கெப்பாசிட்டி எல்லாமே. ஏன்னா இந்தியாவில் வாங்கும்போது $20 பே பண்ணுறோம். எதனாலனா, என்ன சொல்ல வரோம்னா, இப்போ இந்த லொக்கேஷனை பேஸ் பண்ணி நம்ம வந்து அமௌண்ட் வந்து பேஸ் ஆகும். ஏன்னா அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டிஃபர் ஆகும் ஒரு ரீஜனை பொறுத்து, கண்ட்ரியை பொறுத்து. அதனால அதான் சொல்ல வரோம். இப்போது நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், ஹவு வி பர்ச்சேஸ் த சர்வீசஸ். இப்போது நம்ம அசூர் கிட்டேருந்து நம்ம வந்து சர்வீசஸ் வந்து நிறைய மெத்தடில் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். இப்போது த்ரூ என்டர்பிரைஸ் அக்ரிமெண்ட்னா, இப்போ நம்ம அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம், 3 வருஷத்துக்கு நான் வந்து உங்களோட சர்வீஸ் யூஸ் பண்ணுறேன், அந்த மாதிரி அக்ரிமெண்ட்லாம் போட்டோம்னா அவங்க வந்து நமக்கு உண்மையே சர்வீஸ் விலையை வந்து 50% கூட கம்மி பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம டேரெக்டாக வெப் போர்ட்டலில் போய் கிரியேட் பண்ணால் அதுக்கு அமௌண்ட் வந்து டிஃபர். இல்லைன்னா நம்ம வந்து கிளவுட் சொல்யூஷன் ப்ரொவைடர் இவங்க மூலமா போய் சர்வீஸ் கிரியேட் பண்ணால் அதுக்கு டிஃபர். இப்போ அதை என்ன சொல்கிறாங்க, எப்படி வந்து நம்ம வந்து கிளவுட் வந்து அடாப்ட் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணியும் அமௌண்ட் வந்து டிஃபர் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா சில சர்வீசஸ் வந்து எப்பவுமே ஃப்ரீ, லைக் விர்ச்சுவல் நெட்ஒர்க், அசூர் ஆக்டிவ் டைரக்டரி, லைட் ஹவுஸ், ப்ரைவேட் அது சர்வீஸ் ஃபேப்ரிக், இது எல்லாமே எப்பவுமே ஃப்ரீ. இப்போ எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா அசூர் ஆக்டிவ் டைரக்டரி ப்ரீமியம் டயர் வந்து காஸ்ட் எதுவுமே. இப்போ அசூர் ஆக்டிவ் டைரக்டரி வெறும் ஆக்டிவ் டைரக்டரி வந்து ஃப்ரீ, ஏன்னா ப்ரீமியம் டயர் வந்து காஸ்ட், ஏன்னா இது வந்து மோர் ஃபங்க்ஷனலிட்டி இருக்கும். இப்போ இந்த ப்ரீமியம் டயரில் எப்படி அமௌண்ட் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க, சார்ஜ் பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் யூசர் லைசன்ஸ், எவ்வளோ யூசர் லைசன்ஸ் வச்சுருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி அமௌண்ட் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. அவ்வளோதாங்க, இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் எப்படிலாம் வந்து கிளவுட் வந்து நம்ம கிட்டேருந்து வந்து அமௌண்ட் வந்து டிடெக்ட் பண்ணுறாங்க. கன்செப்ஷன் பேஸ்ட் மாடல் மட்டும் இல்லை, நிறைய ஃபேக்டர் இருக்கு, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க எல்லாமே வந்து இதில் நம்ம வந்து இந்த கிளவுட் ப்ரைசிங் மாடல்லாம் நம்ம வந்து அசூரே ஆல்ரெடி 2 கால்குலேட்டர் கொடுத்துருங்க, அசூர் ப்ரைசிங் கால்குலேட்டர் அண்ட் டிஓசி கால்குலேட்டர். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை போய் செக் பண்ணி பாருங்க. அதில் நான் அதில் பார்த்தாவே நமக்கு தெரியும் எப்படி வந்து இப்போ விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணி பார்க்கலாம். இப்போ 1 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டு எவ்வளோ வாங்குறோம் அது எல்லாமே வந்து அதிலே தெரியும். நீங்கள் ஒன்ஸ் அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போ இந்த கால்குலேட்டர்லாம் நம்ம வந்து நம்ம காஸ்ட் மேனேஜ்மெண்ட் செஷனில் பார்க்கலாம். இப்போதைக்கு உங்களுக்கு இந்த ப்ரைசிங் ப்ரைசிங் மாடல் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், க்ளவுட் ப்ரைசிங் மாடல். சரி, யா கைஸ், அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.